எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் விக்னேஷ். வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இது முழுக்க முழுக்க ரிவிஷன் பண்ணுறதுக்கான ஒரு பிடிஎஃப் தான், ஓகேவா? நீங்கள் புதுசாக படிக்க வரீங்க அப்படின்ற பட்சத்தில் கொஞ்சம் கஷ்டமாக தான் வந்து ஃபீல் ஆகும். ஸோ குரூப் டூ டூ ஏ எக்ஸாம் பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு 2 வாரம் மட்டும் தான் இருக்குது. 2 வாரம் கூட முழுசாக வந்து கிடையாது. இந்த கடைசி கட்ட ப்ரிப்பரேஷனில் ஜிஎஸ்க்கு நான் சில முக்கியமான பிடிஎஃப்லாம் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். அதை நீங்கள் ரிவைஸ் பண்ணிட்டு போனீங்க அப்படின்னா லாஸ்ட் டைம் ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், ஓகேவா? ஓகே, ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா ஜியாகிரஃபி நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஜியாகிரஃபி பொறுத்த வரைக்கும் 10th volume 1 ஒரு 5 chapter வந்து இருக்குங்க, ரைட்டா? அந்த 5 பாடங்கள் நீங்கள் படித்தீங்க அப்படின்னா நீங்கள் சிலபஸையும் முக்கால்வாசி வந்து கவர் பண்ண மாதிரி ஆகிடும். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா அந்த 5 பாடங்கள்லையும் எந்த மாதிரிலாம் கொஷின்ஸ் கேட்பாங்களோ அந்த எல்லா கொஷின்ஸ் அந்த ஆன்சர்ஸ் நான் வந்து இப்போ கொடுக்குறேன், ரைட்டா? எக்ஸாம்பிள் இங்கே வந்து பாருங்கள், இங்கிலீஷ் மீடியம் தமிழ் மீடியம் ரெண்டு பேருக்குமே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன், நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ எக்ஸாம்பிள் இது பார்த்தீங்கன்னா 10th ஃபஸ்ட்டு பாடம் வந்து இருக்கும், இந்தியா லொக்கேஷன் ரிலீஃப் ட்ரைனேஜ், இந்தியா அமைவிடம் அப்புறம் மாதிரி கொடுத்துருப்பாங்க. இதில் மொத்தம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 100 கேள்வி கிட்டே வந்து இருக்கும், ஓகேவா? இந்த கேள்வி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ரொம்ப 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 ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க. என்ன பண்ணுங்கள் அப்படின்னா கொஷின்ஸை ஒரு பிடிஎஃபாக வந்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து ஆன்சர் கொடுத்துருப்பேன், அதை ஒரு பிடிஎஃபாக வந்து வச்சுக்கோங்க. சில பேர் கேட்டிருந்தாங்க இந்த மாதிரி கொடுக்கறதுக்கு புக்கே படிச்சிடலாமா அப்படின்னு. அதாவது இது பார்த்தீங்கன்னா ஒரு டெஸ்ட் பேட்ச் கொடுக்க வேண்டிய ஒரு பிடிஎஃப், ஜஸ்ட் ஷேர் மாதிரி தான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ரெண்டுமே கம்பைன் பண்ணி கொடுக்க வந்து பின்னாக்கா டைம் வந்து செட் ஆகலை, ரைட்டா? ஸோ என்ன பண்ணுங்கன்னா கொஷின்ஸ் வேணால் ப்ரிண்ட் அவுட் போட்டுக்கிட்டு ஆன்சரை மொபைலில் வந்துட்டு வச்சுக்கோங்க. இதை மட்டும் ரிவைஸ் பண்ணிங்க அப்படின்னா 10th உங்களுக்கு அந்த 5 பாடமும் ஃபுல்லாக வந்து கவர் ஆகிடும். புக்கை நீங்கள் திரும்ப ரிவைஸ் பண்ண வேணாம். இது மட்டுமே மோர் தென் எனஃபாக வந்து பின்னாக்கா இருக்கும், சரியா? தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம் ரெண்டு பேருக்குமே ஆன்சரும் பிடிஎஃபும் கொஷின்ஸ் பிடிஎஃபும் ரெண்டுமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்டேன். ஆன்சர் நீங்கள் தனியாக வந்து தேட வேணாம், இதில் நீங்கள் வந்து பார்த்துக்கலாம், ஓகேவா? இது போதுமா 5 பாடத்துக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா தாராளமாக போதுமானது தான். இதில் ஒரு சில கொஷின் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 1 லைனாக மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி ஒரு 3 ஆப்ஷன் வச்சு நான் வந்து கொடுத்துருப்பேன். நல்லா வந்து படித்து பார்த்து ஆன்சர் பண்ணுங்கள். கரெக்ட் இன்கரெக்ட் அதிகமாக நான் வந்து பின்னாக்கா ப்ளே பண்ணியிருப்பேன். எல்லா கண்டென்ட்டுமே அந்த ஃபஸ்ட்டு பேஜ் லாஸ்ட் பேஜ் வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா ஃபுல்லாக நான் வந்து கொடுத்துருப்பேன். அண்ட் ஆன்சர் பேஜில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு சில பிடிஎஃப் நான் வந்து அட்டாச் பண்ணியிருப்பேன், ஒரு இமேஜ் நான் வந்து அட்டாச் பண்ணியிருப்பேன். அதையும் நீங்கள் வந்து பின்னாக்கா பார்த்துக்கணும், ஓகேவா? ஸோ இதில் டவுட்ஸ் என்ன இருக்குது அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள், ரிவைஸ் பண்ணிக்கோங்க, ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இல்லை நான் ஒன்றுமே படிக்கல இதை மட்டும் படிச்சு போகலாமல் கேட்டிங்கன்னா தாராளமாக இதை மட்டும் நீங்கள் வந்து பார்த்துட்டு வந்து போகலாம். உங்களுக்கு 10 கேள்வியில் ஒரு 4-5 கேள்வி ரொம்ப ரொம்ப வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், ஓகேவா? நன்றி, வணக்கம்.